பிரியாணி செய்ய 4 முட்டை 3 வெங்காயம் 2 தக்காளி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1/2 கப் தயிர் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை தாளிக்க பச்சை மிளகாய் 1 பிரியாணி செய்ய ஐ வெச்சுக்கோங்க 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லா சூடாகட்டும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதில் இந்த 4 முட்டையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க இதை A few minutes later 2 நிமிஷம் வதங்கிருச்சு எடுத்து வச்சிடலாம் பிரியாணி செய்ய ஒரு குக்கர் வச்சுக்கோங்க 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க காயட்டும் ஒரு பட்டை ஒரு அன்னாச்சிப்பூ 3 கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க 3 வெங்காயம் 1 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா வணக்கி விடுங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இருக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க அதுவும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கட் பண்ணி வச்ச 2 தக்காளி இதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க நல்லா வதக்குங்க 2 நிமிஷம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தழை சிம்மிலேயே வச்சு வதக்குங்க சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க கால் கப்பு தயிர் அதையும் நல்லா 2 நிமிஷம் வதக்கு அதையும் 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க இதில் நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிர்ச்சி இப்போ அரிசி போட்டுக்கலாம்
அரிசி போட்டாச்சு. இப்போ இந்த 4 முட்டை எடுத்து வச்சிருவோம். மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு விசில் விட்டா போதும். இது பாஸ்மதி அரிசின்றதுனால குழஞ்சிரும், ஒரே விசில் போதும். விசில் வந்துருச்சு, விசிலும் அடங்கியும் அடங்கிருச்சு. திறந்த முட்டை பிரியாணி ரெடி. முட்டை பிரியாணி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.